சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கொள்ளைக்காரன் இசை வெளியீட்டு விழா. கொள்ளைக்காரன் தமிழ் செல்வன்கள் புதிய இயக்குனர் இறக்கியிருக்காங்க. சஞ்சிதா செட்டி கதாநாயகி அறிமுகமாயிருக்காங்க. யுவராஜ் கேமராமேன் அறிமுகமாயிருக்கார். ஜோகன் இசையமைப்பாளர் அறிமுகமாயிருக்காங்க. நிறைய பேர் இதில் புதிய முகங்கள். ஆனால் புதிய முகங்களாக இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக படம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு கண்டிப்பாக இந்த கொள்ளைக்காரன் உங்கள் எல்லார் மனசையும் கொள்ளையடிப்பான். கண்டிப்பாக மைனாக்கு எப்படி ஒரு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி கொள்ளைக்காரனுக்கும் உங்கள் ஆதரவு எனக்கு தேவை. நன்றி, வணக்கம். ஹாய், நான் சஞ்சிதா ஷெட்டி பேசுகிறேன். அண்ட் இன்னைக்கு கொள்ளைக்காரன் ஆடியோ மூவி ரிலீஸ் போட்டிருக்கு. அண்ட் ரியலி வெரி எக்ஸைட்டட் பிகாஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. மை மூவி கோ ஸ்டார் இஸ் மைனா விதார்த். மியூசிக் டைரக்டர் நேம் இஸ் ஜோஹன். அண்ட் இந்த படத்தில் நாலு சாங் இருக்கு. நாலு சாங் கூட ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. நாங்கள் எல்லாமே வில்லேஜில் ஷூட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிகாஸ் இது கம்ப்ளீட்லி எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரோல். பிகாஸ் இதில் நான் ஹாஃப் சாரீ போட்டிருக்கேன் ஃபுல் படம். ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் டு சீ திஸ் மூவி ஆன் தியேட்டர்ஸ். நான் நன்றி உரை தான் ஆற்ற வேண்டும். ஏனென்றால் என் பாசறையில் உருவான சந்திரன் என்ற தமிழ் செல்வனின் முதல் படம் இது. படத்தின் பாடல்கள் அனைத்தும் அற்புதமாக இருக்கிறது. குறிப்பாக அது பாடல் காட்சிகள் படமாக்கிய விதம் ரொம்பவே என்னை கவர்ந்தது. இந்த படத்தின் மூலம் தமிழ்ச்செல்வன் பெறப்போகிற எல்லா நட்பெயர்களும் எனக்கே வந்து சேர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதே சமயத்தில் இந்த படத்துக்கு பிறகு அவருக்கு கிடைக்கப் போகிற விருதுகளையும் அவர் எனக்கு தர வேண்டும். சன்மானத்தை வேண்டுமானால் அவர் வைத்துக் கொள்ளலாம். இந்த கொள்ளைக்காரன் திரைப்படம் இந்த விழாவில் இருக்கிற அத்தனை கலைஞர்களும் சாட்சியாக நான் ஒரு விஷயத்தை இந்த மேடையில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கொள்ளைக்காரன் படம் அத்தகைய எதிர்ப்புகளையெல்லாம் மீறி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் உங்கள் அனைவரும் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். கொள்ளைக்காரன் உண்மையிலே சாங்கும் எல்லாரும் நல்லா இருந்தது. வித்தார்த்தை வந்து ஒரு கூத்துப்பட்டிலிருந்து எனக்கு தெரியும். ஆனால் அவரெல்லாம் சேர்ந்து அந்த ராமன் திடீர் சீதை அப்படிங்கிற ஒரு படத்துலலாம் ஒர்க் பண்ணான் நண்பர்களாக. இன்றைக்கி வந்து அவர் ஹீரோவாக அவருடைய மூணாவது படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது உங்களை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் முக்கியமாக விமல் விதார்த்த இவங்கள்லாம் வந்து பாராட்டணும். என்ன அப்படின்னா, பெரிய டேரக்டர் அப்படின்னு போகாமல் புது இயக்குநர்களுக்கெல்லாம் அவங்க வாய்ப்பு வரிசையாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக. ஏன்னா ஒரு ரெண்டு படம் ஓடிச்சு அப்படின்னா அடுத்தடுத்து பெரிய பெரிய டேரக்டர் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் எல்லா ஹீரோக்கும். அது இருக்கணும். இருந்தாலும் புதுமுக இயக்குநர்களுக்கு வந்து அவங்க கூப்பிட்டு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி தமிழ் செல்வன் மாதிரி பல இயக்குநர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து அப்படியே நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா உண்மையில் நல்லாயிருக்கும். நான் தமிழ் சினிமா நல்லா இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். அதே மாதிரி நானும் இந்த மெர்னா படத்து மூலமாக தயாரிப்பாளர் ஆனதுனால இந்த தயாரிப்பாளருடைய வழியெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் உண்மையிலே அதை அறிஞ்சேன். அது இப்போ நானும் பேரரசன் பக்கத்தில் இருக்கும்போது இவர் தான் தயாரிப்பாளர் அப்படின்னு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. சார் வந்து ரொம்ப வெள்ளையும் சொல்லையுமா இருந்தார். சார் இதே மாதிரி எப்பவும் வெள்ளையும் சொல்லையுமா பல படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கொள்கிறேன். அதே மாதிரி இயக்குநர்கள் இந்த படத்தில் உள்ள டீம் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை பொழுதிலே கொள்ளைக்காரன் இசை வெளியீட்டு விழாவிலே கலந்து கொள்வதிலே எனக்கு பெருமகிழ்ச்சி. எங்களுடைய தெற்கத்து சீமையிலே பிறந்து இன்றைக்கு இந்தியாவே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்துக் கொண்டிருக்கின்ற கவி பேரரசருக்கும் மேடையில் இருக்கின்ற நான் மதிக்கின்ற அத்தனை படைப்பாளிகளுக்கும் உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். கவிதை மொழிக்கு ஆடை கட்டி விடுகின்றது, ஆனால் இசையோ இறக்கை கட்டி விடுகிறது. கவிஞருடைய வார்த்தைகள் தான் இது. ஆக ஒரு திரைப்படத்திற்கு இசை என்பது அதிமுக்கியமான, அந்த திரைப்படத்திற்கு சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்துவதோடு அதற்கான ஒரு தனி வண்ணத்தையும் வழங்குகின்ற ஒன்றாகும். இன்றைக்கு இங்கே திரையிடப்பட்ட இரண்டு பாடல்களில் ஒரு கரகாட்டம் ஆடலோடு கூடிய அந்த பாடலும், வெளியூர் கிளியே கொண்டே விட்டு வா என்கின்ற இரண்டு பாடல்களும் காட்டப்பட்டன. எனக்கு அந்த மெலடி ரொம்ப பிடித்திருந்தது. நான் ஏற்கனவே வியந்து பாராட்டுகின்ற விதார்த்தனுடைய யதார்த்தமான நடிப்பிலும் அந்த கதாநாயகனுடைய அந்த ஒரு இயல்பான நடிப்பிலும் அந்த பாடல் காட்சியை நான் மிக ரசித்தேன். இயக்குனருக்கும் அதில் பங்கேற்ற
அவர்கள் இருவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். ஹீரோஸ் விசார் என்ற நண்பர் மிகவும் போராடி இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. இன்றைக்கி எல்லா இயக்குநரும் விரும்புகிற ஹீரோ அவர். இன்றைக்கி மேடையில் ஆர்கே சுனிமணி சார், அமீர் சார், பாண்டியராஜ் சார், ஜனநாத் சார், சீனு ராமசாமி சார், விஜய் சார், இப்படி இந்த ஸ்டேஜில் டைரக்டர் தான் அதிகமாக இருக்காங்க. இந்த எல்லா டைரக்டரையும் விதார்த்த ஹீரோவை அவங்க கொள்ளையடிக்க போகிறாங்க. நானும் கொள்ளையடிக்க காத்திருக்கேன். இப்படி பல இயக்குநர் அவளை கொள்ளையடித்து அவர் இன்னும் மிகப்பெரிய ஹீரோவாக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்து. நன்றி, வணக்கம். பத்திரிகையாளருக்கும் ரசிகர்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இந்த கொள்ளைக்காரன் பாட்டை பார்க்கும்போது வெகு இயல்பாக இருக்குது. அதாவது வந்து தமிழ்ச்சி அவங்க சொன்ன மாதிரி வந்து இப்போது வெஸ்டர்னைஸ்டு பாட்டு இருக்கிற காலகட்டத்தில் இந்த பாட்டை பார்க்கும்போது ஏதோ ஒரு மண்ணின் மன வலிவு இருக்குது. அது மூணாவது சாங் வந்து அந்த உயிரை வலிக்கிற மாதிரி ஒரு பாட்டு இருந்தது. யார் எழுதினாங்க தெரியல. அது ஏன்னா இது சாதாரண ஒரு மனிதனால் எழுதப்பட்ட வரியாக தெரியல. அந்த வரியே வந்து மிக அருமையாக இருந்தது. அந்த மெலடியில் கூட வந்து நான் படித்து பாஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, உங்ககிட்ட பாஸ் பண்ணுறது தான் பெரிய விஷயங்கிற வரி வந்து முதல்வர் பார்க்கும்போதே வந்து மனசில் போய் உட்காந்துடுச்சு. அதனால் இந்த படம் மிகச்சிறந்த வெற்றி அடையுங்கிறதுல எனக்கு வந்து எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து பத்திரிகையாளர்களுக்கு ஒரு சிறந்த தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, முதல்ல இது மாதிரி சின்ன படங்களை கொண்டு போய் நீங்கள் சேர்க்கறதுல ஊடகங்கள் தான் இன்றைக்கி மிகப்பெரிய பங்காற்றுது. இந்த பங்கை நீங்கள் சிறப்பாக செய்யணும். தமிழ் படத்தில் ஒரு தமிழர்கள் மேலே வர்றது கஷ்டமாக இருக்கிற காலகட்டத்தில், ஏன்னா தமிழ்நாட்டிலே தமிழ் தேசிய விருது வாங்கின ஒரு படத்தையே தமிழ்நாட்டில் போட மாட்டாங்கிறாங்க. இதுக்கு ஒரு போராட்டம் பண்ண வேண்டியதாக இருக்குது. உட்கார் அவருக்கும் அந்த இசையமைப்பாளருக்கும் அனைத்து குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொதுவாக மேடையில் ஆடியோ ரிலீஸ் மேடையிலலாம் நடிகர்கள் பக்கத்தில் உட்காந்தா நான் கொஞ்சம் சங்கடப்படுவேன் அப்படின்னு சொல்லி பேரரசு ஆரம்பித்தார். பேரரசுக்கு அந்த பிரச்சனை, இயக்குனர் ஏஎல் விஜய்க்கு யாராவது ஆம்பளை பக்கத்தில் உட்கார வச்சா நெளிஞ்சிடுவார். என்னுடைய நண்பர் தான் அவர், அதனால் நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கணும். அது அப்படி உங்களுக்கு பாக்கியம் அவருக்கு எப்பயுமே கிடச்சிருக்கும். அது ஏமி ஜாக்சனாக இருந்தாலும் சரி, அமலப்பால் இருந்தாலும் சரி, நமீதா வந்து அவர் படத்தில் நடித்தாலும் நடிக்கலனாலும் அவர் கூட தான் ஆடியோ ரிலீஸ். அரசியல் கட்சிகளெல்லாம் பொதுவாக வந்து ஒரு பேச்சாளர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து தோர்வால் அப்படின்னு ஒரு பேர் வச்சு, கழகத்தின் போர்வால் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. இங்கே திரையுலகத்தில் பல போர்வால்கள் இருக்காங்க. தங்கர் பச்சான், செல்வமணி, நான் உட்பட இப்போ புதுசாக அதில் இளைஞரணி செயலாளராக சேர்ந்திருக்கார் பாண்டியராஜ். அதனால் எல்லாருமே இங்கே பேச வேண்டியதை அதிகமாக பேசிட்டாங்க. புதிய இசையமைப்பாளருக்கும் ஒரே ஒரு விஷயம், அவர் தங்கர்பச்சான் சொன்னது வந்து கைப்பேரரசுக்கு அதை நினைவூட்ட விரும்புகிறேன். அவர் விழாவை புறக்கணிக்கணும்னு சொன்னது இந்த விழாவை அல்ல, இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்பட விழாவை, அதுதான் அவரே பக்கத்தில் சொன்னார். அதை தான் இங்கே மேடையிலேயே சொல்லிட்டு போயிருக்காரு. தமிழ் சினிமாக்கள் புறக்கணிக்கப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் தமிழ்ச்செல்வன் என்று பெயரோடு ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவுக்குள் நுழைஞ்சிருக்காரு, அவரை புறக்கணிக்காமல் தமிழ் திரையுலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ட்ரெய்லர் பார்த்துருக்கோம், நிறைய ட்ரெய்லர் பார்த்துருக்கோம், ஆனால் ட்ரெய்லருக்குள்ளே இன்னொரு ட்ரெய்லர் பார்த்தது என் வாழ்க்கையில் முதல் முறையாக இந்த விழாவில் மட்டுமே. ஸோ உங்களுடைய முதல் படமே முத்தாய்ப்பாக இருக்கும். நிச்சயமாக உங்களுடைய எல்லோருடைய கடின உழைப்புக்கும் இறைவன் உங்களுக்கு வெற்றியை தர வேண்டும் என்று ஒரு சினிமா ரசி இயக்குனரும் உணர்ச்சி வசப்படக்கூடாத இடங்கள் இரண்டு உண்டு. ஒன்று படத்தின் பாடல் வெளியீட்டு அரங்கு, இன்னொன்று படத்தின் முன்காட்சி அரங்கு. இந்த கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷன், ப்ரீவியூ தியேட்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இந்த பாடல் வெளியீட்டு அரங்கிலும் படத்தின் முன்காட்சி அரங்கிலும் மட்டும் தயாரிப்பாளரும் இயக்குனரும் கலைஞர்களும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஏனென்றால் அன்பினால் சொல்லப்படுகிற பொய்கள் இங்கு அதிகமாக இருக்கும்.
சின்ன சின்ன பொய்கள் வாழ்க்கையை இயக்குகின்றன. பொய்கள் வாழ்வின் பாகங்களாக இருக்கின்றன. வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லும் சக்கரங்களாகவும் பொய்கள் இயங்குகின்றன. சில பொய்களை நாம் அங்கீகரிக்கிறோம், சில பொய்கள் தேவைப்படுகின்றன, சில பொய்களுக்காகவே விழாக்கள் நிகழ்த்துகிறோம். அப்படிப்பட்ட அலங்காரமான சந்தோஷமான வாழ்க்கைக்கு தேவையான பொய்களுக்கு எடுக்கக்கூடிய விழாக்களில் பாடல் வெளியீட்டு விழாவும் முன்காட்சி அரங்கமும் இரண்டு என்று நான் கருதுகிறேன். இங்கு வந்திருக்கிற அத்தனை பேரும் இந்த இயக்குனர் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள், தயாரிப்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்று தவிக்கிறார்கள். காரணம், இந்த வெற்றியில் தங்களுக்கும் பங்கு உண்டு, இந்த வெற்றி தோல்வியில் தங்களுடைய பாதிப்பும் உண்டு என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதனால் இந்த விழாவில் பேசப்பட்ட சொற்கள் எல்லாமே இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசையில் அறையப்பட்டவை என்று மட்டும் நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சந்திரன் என்ற ஓர் இளைஞர், சீனு ராமசாமி என்ற இயக்குனரின் உதவியாளர், தமிழ் செல்வன் என்ற பெயரில் அறிமுகமாகிறார். நான் யோசித்து பார்த்தேன், சந்திரன் என்ற பெயர் கூட நன்றாகத்தானே இருக்கிறது, தமிழ் செல்வன் என்ற பெயர் மாற்றிப்பட்டிருக்கிறதே என்று யோசித்து பார்த்தேன். சந்திரனுக்கு தேய்மானம் உண்டு, தமிழ் செல்வனுக்கு தேய்மானம் கிடையாது. விதார்த், தமிழச்சி தங்கப்பாண்டியன் சொன்னது மாதிரி யதார்த்தத்தில் பிறந்த விதார்த் என்று அழகாக சொன்னபோது நான் மகிழ்ந்து போனேன். அடடா, சமஸ்கிருதத்தில் கூட இவ்வளவு சுகம் இருக்கிறது, தமிழில் மட்டும்தான் இவ்வளவு சுகம் இருக்கும் என்று நினைத்தேன், சமஸ்கிருதத்தில் கூட இவ்வளவு சுகம் இருக்கிறதே என்று நான் நெகிழ்ந்து போய் பார்த்து கொண்டிருந்தேன். விதார்த் ஒரு யதார்த்தமான கதாநாயகன் என்று தமிழறிந்த ஒரு தமிழ் கவிஞர் முன்மொழிந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. இசையமைப்பாளர் ரோகனை நான் பாராட்டுகிறேன். இந்த இசையில் மிக நுட்பமான ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு இசையமைப்பாளன் இன்று இசையமைப்பாளனாக மாத்திரம் இருந்து புண்ணியம் இல்லை. சுரம் சொல்வது, வாசிக்க சொல்வது, மெட்டமைப்பது, மெட்டுக்கு சொற்களை சரிபார்ப்பது மட்டும் அல்ல இன்றைக்கு ஒரு இசையமைப்பாளனின் வேலை. அதற்கு மேல் ஒரு இசையமைப்பாளன் ஒரு ஒலிப்பதிவு பொறியாளராகவும் இருக்க வேண்டியிருக்கிறது. ஹீ ஷுட் பி அ சவுண்ட் என்ஜினியர் என்று சொல்ல வேண்டும். ஒரு ஒலி பொறியாளராகவும் இருந்தால் ஒழிய இந்த இசையின் இவ்வளவு பரிமாணங்களை கொண்டு வர முடியாது. இந்த பாட்டு வணிகமயமான பாட்டுதான். அதற்கு கீழே ஒரு செவ்வியல் பூச்சி இருப்பதை நுட்பமான செவி உள்ளவர்கள் கண்டறிவார்கள். எல்லா பாட்டிலும் அது இருக்கு. எனக்கு தமிழ் செல்வன் என்ற சந்திரனுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், என்னை சுதந்திரமாக இயங்க விட்டதற்காக. இதில் ஒரு பாட்டு, பக்கத்து ஊருக்காரன் வந்து காதலிக்க வருவான் அடுத்த ஊர், இந்த அடுத்த ஊர்க்காரன் ஒரு பெண்ணை தேடி இன்னொரு ஊருக்கு வருவது என்பது மிக பழைய விஷயம்தான். அதை இவர் எப்படி சொல்லி இருக்கிறார் என்பதெல்லாம் சுகம். அப்படி பக்கத்து ஊருக்கு சென்று காதலிக்கிற மரபு பழைய காலத்து மரபுதான். அந்த மரபை கொள்ளைக்காரன் படத்தில் தமிழ்ச்செல்வன் எப்படி கையாண்டு இருக்கிறார் என்பதுதான் ருசி. அந்த ருசியை நீங்கள் வந்து மொழியாக, பிம்பங்களாக, காட்சி படிமங்களாக பார்க்க போகிறீர்கள்.